நேயர்களே பொதிகை தொலைக்காட்சியின் புதிய வெளிச்சம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். கொரோனா என்னும் COVID-19 தீ நுண்மியிலிருந்து நம்மை நாம் தற்காத்து கொள்ள முழு ஊரடங்கில் இருக்கிறோம். அரசின் கட்டுப்பாடுகளையும் மருத்துவர்களின் பரிந்துரைகளையும் நாம் கடைபிடிக்க வேண்டும். பொதிகை தொலைக்காட்சியின் இந்த புதிய வெளிச்சம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் பல்வேறு துறை சார்ந்த மருத்துவ நிபுணர்களை நாம் சந்தித்து வருகிறோம். இன்று நம்மிடையே பொது மருத்துவம் மற்றும் தோல் சிகிச்சை மருத்துவ நிபுணர் டாக்டர் முருகசுந்தரம் நிலையத்தில் இணைகிறார். அவரை வரவேற்கிறோம். வணக்கம். வணக்கம். நேயர்கள் தங்கள் திரையில் தெரியும் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு தங்கள் மருத்துவ சந்தேகங்களை கேட்கலாம். வணக்கம். இந்த COVID-19 நம்ம தற்காத்துக் கொள்வதற்காக இப்பெல்லாம் முன்னாடியெல்லாம் கை கழுவுதலை பற்றி நிறைய பேசியிருக்கோம். இப்போ எங்கே போனாலும் ஒரு அத்தியாவசிய தேவைக்காகவோ அல்லது அத்தியாவசிய பணிக்காக அலுவலகம் செல்லும்போதோ சானிடைசரை வாசல்லையே உபயோகப்படுத்துகிறோம். பிறகு பல்வேறு இடங்களிலும் இந்த சானிடைசரை உபயோகப்படுத்துகிறோம். இது எந்த அளவுக்கு நம்ம தோலுக்கு பாதகம் விளைவிக்கும், எந்த அளவுக்கு இதை நம்ம சேஃப்டியாக யூஸ் பண்ணலாம்? மீண்டும் மீண்டும் கைகளை சோப்பு போட்டு கழுவதாலும் ஆல்கஹால் இருக்கக்கூடிய சானிடைசர் தான் நம்ம உபயோகப்படுத்தணும். அப்போ தான் அந்த கோவிட் வைரஸை வந்து நம்ம கொல்ல முடியும். அந்த ஆல்கஹால் இருக்கக்கூடிய சானிடைசர்களை மீண்டும் மீண்டும் உபயோகப்படுத்துகிறதுனாலையும் தோல் வந்து ரொம்ப ட்ரை ஆகி அதில் ஒரு டெர்மடைட்டிஸ் அலர்ஜி அலர்ஜி இல்லை அலர்ஜி ஏற்படலாம். சில பேருக்கு வந்து அந்த சானிடைசர் அந்த டிட்டர்ஜென்ட்ஸ் ஒத்துக்காமல் ஒரு ஒவ்வாமை ஏற்படலாம். ஸோ ஆனால் பட் இதுக்காக நம்ம கழுவாமல் இருக்க முடியாது. கைகளை கழுவுவது மிக முக்கியமானது, ஹேண்ட் சானிடைசர் உபயோகிப்பதும் மிக முக்கியமான விஷயம். ஏன்னா அந்த கொரோனா வைரஸ் மேலே வந்து லைசோசோம் அப்படிங்கிற ஒரு கொழுப்பு படலம் இருக்குது. ஸோ 20 வினாடிகள் கைகளை சோப்பு போட்டு கழுவுவதால் மட்டுமே கொரோனா வைரஸை முழுமையாக கொன்றுவிட முடியும். அதே மாதிரி ஆல்கஹால் இருக்கக்கூடிய ஹேண்ட் சானிடைசர் உபயோகப்படுத்தினாலையும் நம்ம வந்து நோய் தொற்றை விளக்க முடியும். ஆனால் இதை வந்து நம்ம கழுவாமல் இருக்க முடியாது. அலர்ஜி ஒவ்வாமல் ஏற்படுதேன்னு சொல்லி கழுவாமல் இருக்க முடியாது, கழுவித்தான் ஆகணும். அதனால் இப்போ ஒரு ஒரு முறை கழுவி முடித்த பிறகும் ஒரு தேங்காய் எண்ணெயோ நல்லெண்ணெயோ நம்ம கைகளில் லேசாக அப்ளை பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அது வந்து இந்த ஒவ்வாமையை கொஞ்சம் குறைக்கும். அலர்ஜி மற்றும் அழற்சி, ஒவ்வாமைங்கிறது அலர்ஜி, அழற்சி ஏற்படாமல் தடுக்கும். டெர்மடைட்டிஸ் சானிடைசர் யூஸ் பண்ணால் தீ விபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு நிறைய படிக்கிறோம், அது எந்த அளவுக்கு கரெக்ட்? இது ஆல்கஹால் இருக்கக்கூடிய சானிடைசர் தான் நம்ம எல்லாமே உபயோகிக்கணும். அந்த ஆல்கஹால் வந்து நிச்சயமாக தீ விபத்தை ஏற்படுத்தலாம். ஸோ சானிடைசரை வந்து சமையலறை அந்த மாதிரி தீ பூஜை அறை அந்த மாதிரி இடங்களில் வைக்காமல் சானிடைசரை வந்து வீட்டு வாசலில் வச்சுட்டு வீட்டுக்குள்ளே நுழையும் போது இல்லை ஒரு வாசலுக்குள்ளே நுழையும் போது வாசலுக்கு வெளியில் சானிடைசரை வச்சு அதை யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம உள்ளே போகிறது பெட்டர். அதே மாதிரி நம்ம எந்தெந்த பொருட்கள் மேலெல்லாம் அதை தெளிக்கலாம்? இப்போ நியூஸ் பேப்பரெல்லாம் தொடக்கூடாது அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க, அது மேலெல்லாமும் அதை யூஸ் பண்ணலாமா? நார்மலாக ஒரு சர்ஃபேஸில் எந்த ஒரு மேற்பரப்புலையும் 6 மணி நேரத்துக்கு அந்த வைரஸ் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம செய்தித்தாள்களையெல்லாம் வந்து நம்ம ரொம்ப உபயோகிக்காமல் நம்ம டிவி மூலமாக செய்திகளை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. ரெண்டாவது, நம்ம வெளியிலேருந்து ஒரு பொருள் வாங்கிட்டு வர்றோம், ஒரு காய்கறி இல்லை வாங்கிட்டு வர்றோம் அப்படின்னா அதை வந்து ஒரு 3-4 மணி நேரம் வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து உள்ளே எடுத்துகிட்டு போகலாம், உடனே கழுவி நம்ம உபயோகப்படுத்தலாம். எல்லாத்தையும் நம்ம சானிடைஸ் பண்ணி தான் உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இல்லை. தஞ்சாவூரில் இருந்த ஒரு நேயர், வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? வணக்கம். வணக்கம், உங்க கேள்வியை சொல்லுங்க. நீலநாராயணன் சொல்லுங்க சார். சரி, இந்த கொரோனா வைரஸ் வந்து பாதிக்கப்பட்டது வந்து ஒரு சின்ன சந்தேகம் சொல்லுங்க. ஆண்களுக்கு அதிகமாக பெண்களுக்கு கம்மியாக இருக்கு, என்ன காரணம்? பெண்களுக்கு கம்மியாகவும் பரவுவதற்கு என்ன காரணம்னு கேக்குறார். இந்த கொரோனா, அதாவது இந்த கொரோனா வைரஸ் வந்து அதுல இருக்கக்கூடிய அந்த சார்ஸ்ங்கிற வைரஸ் குடும்பத்தில் 7வது வைரஸ் இந்த கொரோனா, நம்ம COVID-19. இந்த வைரஸினுடைய பேர் வந்து SARS-CoV-2. இந்த நோய் தொற்றினுடைய பேர் வந்து COVID-19. இந்த SARS-CoV-2 அப்படிங்கிற இந்த வைரஸ் வந்து ரொம்ப ஒரு நூதனமான வைரஸாக இருக்குது. இது ஒரு புதுமையான வைரஸ். இது வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு ரெஸ்பிரேட்டரி வைரஸ், அதாவது நுரையீரல் தொற்றுநோய் ஏற்படுத்தக்கூடிய வைரஸ்களில் இந்த மாதிரியான ஒரு வைரஸ் இது வரைக்கும் வந்ததில்லை. இது வந்து ஆண்களையும் 60 வயதுக்கு மேற்பட்ட ஆண்களையும் குறிப்பாக மிக
தீவிரமாக தாக்குது. பெண்களையும் குழந்தைகளையும் கொஞ்சம் ஆண்களை ஒப்பிடும்போது குறைவான எண்ணிக்கையில் தான் அது தாக்குது. அதுக்கு காரணம் வந்து அவங்களுடைய எதிர்ப்பு சக்தி நன்றாக இருக்குது ஒரு காரணமாக இருக்கலாம். ரெண்டாவது, இந்த வைரஸ் வந்து அதன் மேலே வந்து சில கொடுக்குகள் மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. அந்த கொடுக்குகள் வந்து ஏசிஇ டூ ஆஞ்சியோடென்சின் கன்வெர்டிகன்சின் டூ அப்படிங்கிற ஒரு புரதம் நம்ம செல்கள் மேலே இருக்குது. ஏசிஇ டூ அப்படிங்கிற அந்த புரதத்தோடு தான் இது போய் இந்த வைரஸ் போய் இணைஞ்சு அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. இந்த ஏசிஇ டூ அப்படிங்கிறது ஆண்களுக்கு அதிகமாக இருக்கிறதாகவும் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதாகவும் ஒரு செய்தி இருக்குது. இன்னொரு நேயர் இணைப்பில் இருக்கிறார், தாம்பரம் சானட்டோரியத்திலிருந்து கிருஷ்ணன். வணக்கம் கிருஷ்ணன், உங்கள் கேள்வியை சொல்லுங்கள். பாதிப்பு வரும்போது இந்த சொறி இது லேட்டா இருக்கும்போது அது வந்து சொரிஞ்சோன்னு வச்சுங்களேன், அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இதுவாகுது, பொறிப்படியா இருக்குது. அப்புறம் வந்து என்ன இருக்கு, அது வந்து கொஞ்சம் இதாகுது, கொஞ்சம் அவரு சோரியாசிஸ் ஏற்படுவதால ஒரு ஹெர்பல் ஜூஸ் எல்லாம் எடுத்துக்கிறேன், சுவாச பிரச்சனையை நைட்டில் வரும்போது பயமாக இருக்கு, கொரோனா தொற்று இருக்குமோ என்ற பயம் இருக்கு, அச்சம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இந்த கொரோனா தொற்று எல்லாருக்கும் வந்துடும் அப்படிங்கிற ஒரு பீதி அடைய வேண்டாம். சொரியாசிஸ்ங்கிறது ஏற்கனவே உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நோய், அது வந்து இந்த கொரோனாவினால அது அதிகமாகவோ அது வந்து தீவிரமடையவோ வாய்ப்பு இல்லை. ஸோ நீங்கள் சொரியாசிஸ்க்கு ஏற்கனவே எடுத்துக்கு உங்களுடைய தோல் மருத்துவர் அட்வைஸ் பண்ண மெடிசின்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம், இதுக்கும் கொரோனாவுக்கும் அது எந்த சம்மந்தமும் இல்லை. இது மாதிரி இப்போது நம்ம சானிடைசரை உபயோகப்படுத்துகிற மாதிரி க்ளவுஸ் எல்லோரும் இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, அலுவலகங்களுக்கு செல்பவர்கள். அப்போது அதை வந்து எவ்வளவு நேரம் போட்டுக்கலாம், அதை உபயோகிக்கிறதுனால அதால் முகத்தில் கை வைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இல்லையா, அதை எப்படி அவங்க உபயோகிக்கணும்? இந்த கை உறைகள் வந்து நார்மலாக ரப்பர் லேட்டெக்ஸ் ரப்பர் மூலமாக உருவாக்கப்படுற கை உறைகள் தான். இந்த கை உறைகளை அணியிறதுக்கு முன்னாடி அந்த கை உறைகளுக்குள்ளே ஒரு பவுடர் போட்டிருப்பாங்க, அந்த பவுடர்னாலையும் அந்த லேட்டெக்ஸ் ரப்பர்னாலையும் ஒவ்வாமை ஏற்படலாம். நீங்கள் போட்டிருக்கிறது கூட அந்த மாதிரி, இந்த லேட்டெக்ஸ் நான் போட்டிருக்கிறது வந்து ப்ளூ நைட்ரேல் அப்படிங்கிற ஒரு க்ளவுஸ். இந்த ப்ளூ நைட்ரேல் அப்படிங்கிற க்ளவுஸ் வந்து ஒவ்வாமை அதிகமாக ஏற்படுத்தாத ஒரு கை உறை, இதை அணிஞ்சிக்கலாம். நம்ம நார்மல் லேட்டெக்ஸ் ரப்பர் சர்ஜிக்கல் க்ளவுஸ் யூஸ் பண்ணுறதை விட இந்த ப்ளூ நைட்ரேல் க்ளவுஸ் உபயோகப்படுத்துறது சேஃபானது. காட்டன் க்ளவுஸ் கூட நம்ம உபயோகப்படுத்தலாம். இப்போது பல்வேறு கண்டுபிடிப்புகள் எல்லாம் இது தொடர்பாக வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ செயலியை ஒன்று உபயோகப்படுத்தணும் அப்படின்னு மத்திய அரசு சொல்கிறாங்க, ஆயுஷ் ஆரோக்கிய சேது அப்படிங்கிற ஆப்பு. அதேமாதிரி ஆயுஷ் அமைச்சகம் வந்து என்னென்ன பின்பற்றணும்னு சொல்லும்போது சூரிய ஒளி வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க, இது இரண்டையும் பற்றி உங்கள் கருத்து? நம்ம அரசாங்கத்தினுடைய செயல்பாடு மிக மிக சிறப்பாக இருக்குது, உலக அளவில் இந்திய அரசாங்கத்தினுடைய செயல்பாடு தான் சிறப்பாக இருக்குதுன்னு எல்லா ஆராய்ச்சியாளர்களும் ஒத்துக்கிறாங்க. அதுக்கு நம்ம அதனுடைய வெற்றியை நம்ம பார்க்குறோம். நம்ம உலக அளவில் பார்க்கும்போது தொற்று ரொம்ப கம்மியாக இருக்குது, தொற்றுனால் ஏற்படக்கூடிய இறப்பும் ரொம்ப கம்மியாக இருக்குது. இதுக்கு முக்கிய காரணம் வந்து நம்ம அரசாங்கத்தினுடைய செயல்பாடு. அப்புறம் இந்த ஆரோக்கிய சேது அப்படிங்கிற இந்த செயலி வந்து மிக மிக முக்கியமானது. அது எல்லாருமே நம்மளுடைய மொபைலில் ஆண்ட்ராய்டு மொபைலில் டவுன்லோட் பண்ணி அதை வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா ஆரம்ப நிலையில் ஆரம்ப அறிகுறிகள் ஏற்பட்டாலே நம்ம அதில் வந்து நம்ம அதை வந்து அரசாங்கத்துக்கு நம்ம அந்த காட்டினோம்னா அது நம்ம எவ்வளவு பேருக்கு வந்திருக்கு அப்படிங்கிற அது ஒரு கணக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். ரெண்டாவது, ஆரம்ப நிலையிலேயே அதுக்கான வைத்தியத்தை ஆரம்பிக்கிறதுக்கும் ரொம்ப ஏதுவா இருக்கும். தொடர்ந்து பேசுவோம். திருவாரூர்ல இருந்து ஒரு நேயர், வணக்கம் சொக்கலிங்கம். வணக்கம் சொக்கலிங்கம். வணக்கம் சொல்லுங்க சார், உங்க கேள்வியை கேளுங்க. ஹலோ, மருத்துவர்கிட்ட கேட்க. ப்ரொடெக்டடாக இருக்கிற நிறைய பேருக்கு வருது, நரிக்குறவர்கள் போன்று நிறைய இருக்கிறவங்களுக்கு ஏன் வரலன்னு? இல்லை வராதுன்னு, அதாவது அவர் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கோ அப்படின்னு நினைக்கிறார் போல. ஆமாம், இது நீங்கள் ஒரு முக்கியமான உண்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த கொரோனா வைரஸ் வந்து விலங்குகள்லேருந்து மனிதனுக்கு பரவின ஒரு வைரஸ் தான்.
முதன் முதல்ல சைனாவில் வந்து இந்த பேங்கோலின் அப்படிங்கிற அழுங்கு என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான எறும்புண்ணிகளிலிருந்தும் வவ்வால்களிலிருந்தும் தான் அதை ஹேண்டில் பண்ணும்போது, அது உண்பதனால இல்லை, அந்த வவ்வால்களையும் அழுங்குங்கிற எறும்புண்ணிகளையும் அவங்க ஹேண்டில் பண்ணும்போது அந்த சீஃபுட் மார்க்கெட்டில் தான் இந்த கொரோனா வைரஸ் ஒருத்தருக்கு தொற்று ஏற்பட்டு அதுதான் இப்போ ஒரு அது கொள்ளை நோயாக மாறி இப்போ ஒரு உலகம் பரவு நோயாக எப்பிடமிக்காக இருந்தது இப்போ ஒரு பேண்டமிக்காக மாறியிருக்கு. ஸோ அனிமல்கள் அதாவது விலங்குகளை கையாள்பவர்களுக்கு இந்த நோய் வராது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. விலங்குகளை கையாள்பவர்களுக்கு தான் இந்த நோய் வந்து மிக அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க நீங்கள் குறிப்பிடக்கூடிய ஒரு பகுதி மக்களுக்கு அது வரலை அப்படிங்கிறத நம்ம ஒரு ஆராய்ச்சி முடிவு இல்லாமல் அது எந்த விதமான ஒரு அறிவியல் உண்மையும் இல்லாமல் நம்ம அதை ஏற்றுக்க முடியாது. இன்னொரு நேயர் இணைப்பில் இருக்கிறார், தாரமங்கலத்திலிருந்து மணிவேல். வணக்கம் மணிவேல். வணக்கம், உங்க கேள்வியை கேளுங்க. கபசுர குடிநீர் கபசுர குடிநீரை வந்து பரிந்துரைச்சிருக்காங்க, அதை குடிச்சா இது குறையுமா? ஆமாம், இது வந்து இப்போ நம்ம இந்த கொரோனா வைரஸில் வந்து இது ஏன் இவ்வளவு தீவிரமான பாதிப்பை ஏற்படுத்துது அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான அறிவியல் உண்மையை நம்ம இந்த நேரத்தில் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த கொரோனா வைரஸ் வந்து ஒரு புதுமையான வைரஸ். இப்போ மற்ற நுரையீரல் தொற்று ஏற்படுத்தக்கூடிய வைரஸ் போல் அல்லாமல் இந்த கொரோனா வைரஸ் நம்ம உடம்பில் போன உடனே அந்த செல்களில் இருக்க வந்து அது நம்ம எதிர்ப்பு சக்தி மண்டலத்தில் ஒரு அங்கமான சைட்டோகைன் அப்படிங்கிற ஒரு பொருளை, அதாவது சைட்டோகைன்கிறது ஒரு புரதம், அந்த சைட்டோகைன் புரதத்தை மிக அதிக அளவில் ஊக்குவிக்குது, அது அதிக அளவில் தூண்டிவிடுது. இந்த சைட்டோகைன்கிறது ஒரு சூறாவளி போல, சைட்டோகைன் ஸ்டாம் அப்படிங்கிறாங்க. இந்த சைட்டோகைன் சூறாவளி ஏற்படுவதால் தான் நுரையீரல் பாதிப்பு மிக அதிகமாக ஏற்படுது. நுரையீரலில் வந்து நீர் கோர்த்துக்கிட்டு அது வந்து இந்த சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் சின்ட்ரோமாக மாறுது. ஒரு சாதாரண சளி காய்ச்சலாக இருந்த ஒரு வைரஸ் வந்து ஒரு நுரையீரல் ஒரு நிமோனியாவாக மாறி அது வந்து மூச்சு விட முடியாத அளவுக்கு நுரையீரலில் வந்து நீர் கோர்த்துக்கிட்டு ஒரு அக்யூட் ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ், மூச்சு விடுறதுக்கு அபாய நிலை ஏற்பட்டு அது வென்டிலேட்டரில் போட்டு அதுக்கப்புறம் உயிருக்கு அபாயமான ஒரு நிலையாக போகுது. இதுக்கு காரணம் வந்து சைட்டோகைன் ஸ்டாம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு நம்ம எதிர்ப்பு சக்தி மண்டலத்தில் ஏற்படக்கூடியது. இந்த சைட்டோகைன் ஸ்டாம்ங்கிறது இந்த கொரோனா வைரஸில், இந்த COVID-19 வைரஸில் மட்டும்தான் அது ஏற்படுது. இந்த சைட்டோகைன் ஸ்டாம்ங்கிற அந்த எதிர்ப்பு சக்தியினுடைய மிக அதிகமான செயல்பாடை அதை குறைக்கிறதுக்கு இந்த கபசுர குடிநீர் வந்து உபயோகமாக இருக்குது அப்படின்னு சித்த மருத்துவ ஆராய்ச்சியிலையும் நம்ம ஆயுஷோட ஆராய்ச்சியிலையும் அது வந்து உறுதிபட சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கபசுர குடிநீர் உபயோகிக்கிறதுனால இந்த நோயினுடைய தீவிரமும் பாதிப்பும் மிக பெரிய அளவில் குறையும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. நல்ல விஷயம், கபசுர குடிநீர். இன்னொரு நேயர் இணைப்பில் இருக்கிறார், நங்கநல்லூர்ல இருந்து சேகர். வணக்கம். 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 வணக்கம் மேடம், சொல்லுங்க. மருத்துவர் பதில் சொல்வார். குழந்தைகளுக்கு வந்து இப்போ நம்ம கை கழுவுற ரொட்டீனியோ இல்லை க்ளவ்ஸ் சானிடைசிங் பற்றி சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு 3 வயது குழந்தை அடிக்கடி கையை வாயில் வச்சுக்குது, அதை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது? இது வந்து குழந்தைகள் எல்லாருக்குமான ஒரு பதிலாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது அந்த குழந்தை வந்து தன்னுடைய விரலை அது அதனுடைய வாயில் வைக்கிறதுனால ஒரு நோய் தொற்று ஏற்படாது. அந்த வீட்டுக்குள்ளே நம்ம வீட்டுக்குள்ளேயே இப்போ ஐசோலேஷன், செல்ஃப் ஐசோலேஷன் சொல்கிறாங்க இல்லையா, நம்ம வீட்டுக்குள்ளேயே தனித்திருக்கும் போது வெளி தொடர்பு எதுவும் இல்லாத போது அந்த குழந்தைக்கு நோய் தொற்று எதுவும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்போ வெளியில் போயிட்டு வரவங்க அந்த குழந்தைகிட்டேருந்து கொஞ்சம் அந்த குழந்தையை கையாளும் போது அவங்க கையை கழுவிக்கணும். குழந்தையும் அடிக்கடி கை கழுவுறதுக்கோ இந்த மாதிரி ஒரு பெரிய அபாயகரமான நோய் தொற்று ஒன்று இருக்குது அப்படின்னு, இந்த ஒரு கொள்ளை நோய் இருக்குது, ஒரு உலகம் பரவு நோய் இருக்குதுன்னு குழந்தைக்கு அறிவுறுத்தி இதை ஒரு சாக்காக பயன்படுத்தி அந்த குழந்தை விரல் செப்பு சூப்பும் பழக்கத்தை நம்ம தவிர்க்க முடியும். நீங்கள் அந்த புற ஊதா கதிர்களுடைய பயன்பாடு, அதாவது எப்பவுமே வந்து சூரிய ஒளி வந்து விட்டமின் டி டெஃபிஷியன்சி பற்றி பேசுகிறோம். இந்த விஷயத்தில் வந்து சூரிய ஒளி ரொம்பவும் நல்லது அப்படின்னு ஆயுஷ் அமைச்சகம் கூறி தமிழக அரசு ஆரோக்கியம் திட்டத்தில் அதை பரிந்துரைச்சிருக்காங்க. எந்த அளவுக்கு இந்த சூரிய ஒளி நமக்கு உதவிக்கும்? இந்த சூரிய ஒளியில் இருக்கக்கூடிய புற ஊதா கதிர்களுக்கு வந்து ஒரு கிருமிகளை கொல்லக்கூடிய சக்தி இருக்குது.
ஸோ நம்ம 11 மணி காலை 11 மணியிலிருந்து மதியம் 3 மணி வரைக்கும் வந்து மிக அபாயகரமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய புறஊதா கதிர்கள் வந்து சூரிய ஒளியில் இருக்கும். ஸோ 11 மணிக்கு முன்பாக 4 மணிக்கு அப்புறம் இருக்கக்கூடிய புறஊதா கதிர்கள் வந்து இந்த எந்த ஒரு கிருமியையும் கொன்று நம்மை தாக்காத அளவுக்கு நமக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குது. ஸோ அது ஆயுஷ் அமைச்சகம் சொல்வது போல் அந்த சூரிய ஒளியில் நம்ம உடலை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணுறது ஓரளவுக்கு நமக்கு நன்மையை விளைவிக்கும். இன்னொரு நேயர் கோவையிலிருந்து, வணக்கம். வணக்கம். ஆ வணக்கம், உங்கள் கேள்வியை கேளுங்க. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க என்னென்ன செய்யணும் அப்படின்னு கேக்குறேன். நம்ம நோய் எதிர்ப்பு திறன் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒருத்தருக்கும் நம்மளுடைய உடம்புல இயல்பாக அமையக்கூடியது. ஒருத்தருடைய நோய் எதிர்ப்பு திறனை வந்து சில உணவு முறைகளாலோ இல்லை சில பழக்க வழக்கங்களாலோ திடீரென்று சட்டென்று நம்ம அந்த நோய் எதிர்ப்பு திறனை வந்து அதிகரிக்க முடியாது. இந்த நோய் எதிர்ப்பு திறனை அதிகரிக்கக்கூடிய உணவு பழக்க வழக்கங்கள்லாம் நம்மளுடைய பாரம்பரிய உணவுலேயே இருக்குது. நம்ம டெய்லி ரசம் சாப்பிட்றோம், அது மஞ்சள் கொட்டு தான் நம்ம ரசம் வைக்கிறோம். நம்மளுடைய உணவு நம்மளுடைய தென்னிந்திய உணவு முறையிலேயே இந்த நோய் எதிர்ப்பு திறனுக்கு உண்டான அத்தனை உணவு பழக்க வழக்கங்களும் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்மளுடைய ஒழுக்கமான ஹேபிட்ஸு பழக்க வழக்கங்கள் இது எல்லாமே நோய் எதிர்ப்பு திறனை அதிகரிக்கக்கூடியது தான். ஸோ இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம அரசு சொல்லியிருக்கிற மாதிரி ஜிங்க் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள், அப்புறம் வந்து வைட்டமின் சி, நம்ம உதாரணத்துக்கு இந்த பெரிய நெல்லிக்காய் சொல்லுவாங்களே அது ஒரு அருமருந்து. அது அதுக்காக தான் அந்த காலத்தில் அதிகமான வந்து ஔவையாருக்கு நெல்லிக்கனி கொடுத்தாங்க. தமிழ் வாழணும் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு கிடைத்த அரிய வகை நெல்லிக்கனியை ஔவையாருக்கு கொடுத்ததாக சொல்லுவாங்க. ஸோ அந்த நெல்லிக்கனி வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை மிகவும் அதிகமாக அதிகரிக்கக்கூடியது. ஸோ இதெல்லாம் நம்ம உணவில் சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி நம்ம எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தென்னிந்திய உணவு முறையே மிக மிக சிறந்தது. உணவே மருந்து அப்படிங்கிறதா நம்மளுடைய பாரம்பரிய முறை, அதை நம்ம உபயோகப்படுத்தினாலே போதும். மற்றொரு கோவையிலிருந்து மற்றொரு நேயர் ஜெகநாதன், வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்க கேள்வியை கேளுங்க. சரி, வந்து புரியுது. ஆரோக்கிய சேது செயலியில் வந்து நம்மளை பற்றின பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாம் அது கேட்குது. அது நம்ம கொடுக்குறோம், அது மாதிரி எல்லாரும் கொடுப்பாங்க இல்லையா, அது எந்த அளவுக்கு நமக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாரு. இப்போ ஆரோக்கிய சேது மூலமாக உங்களுக்கு இப்போ ஒரு நோய் அறிகுறி ஆரம்பத்திலே தென்படுது, இல்லை நோய் வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் இந்த அந்த ஆப் மூலமாக உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் வந்து 60 வயதுக்கு மேற்பட்டவரா, உங்களுக்கு வந்து அன்கண்ட்ரோல் டயபிட்டிஸ், அதாவது கட்டுப்பாடு இல்லாத நீரிழிவு, உயர் இரத்த அழுத்தம், உடல் பருமன், இந்த மாதிரி நீங்கள் வந்து புற்றுநோய்க்கு தான் மருத்துவம் எடுத்துக்கிறீங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து இந்த ஆப் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். நீங்களும் வந்து அவங்களுடைய அறிகுறிகளை உடனுக்குடன் தெரியப்படுத்தலாம். ரெண்டாவது மிக முக்கியமானது, உங்களுடைய லொக்காலிட்டி, நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் எத்தனை பேருக்கு நோய் பாதிப்பு இருக்குது, எத்தனை பேருக்கு நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஆப்பில் தெரியும். இது வந்து மிக மிக உபயோகமான ஒரு செயலி. அவருக்கு விடை கிடைத்திருக்கும் நினைக்கிறேன். இப்போது அத்தியாவசிய பணியாளர்கள், துப்புரவு, சுகாதாரம், ஊடகம் போன்ற பல்வேறு பணிகள், மத்திய அரசு அலுவலகங்களில் பணிபுரியவர்களுக்கெல்லாம் வீட்டிற்குள்ளே நுழைஞ்ச உடனே என்னென்ன எல்லாம் எப்படி கழுவணும் அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கை கழுவுவதுலேருந்து எல்லாவற்றையும் சோக் பண்ணணும் அப்படிங்கிறது வரைக்கும். இப்போ அதில் வந்து தலைக்கு குளிக்கணுமா, முடியின் மூலமாக பரவுமா, முடியில் அந்த வைரஸ் உயிரோடு இருக்குமா, அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ இந்த கொரோனா பாதிக்கப்பட்ட காலம் மட்டுமல்லாமல் எப்பொழுதுமே ஒருவர் தலைக்கு குளிப்பது மிக மிக சிறந்த ஒரு நம்ம உடலை சுத்திகரிக்கக்கூடிய முறையில் தலைக்கு குளிக்கிறது தான் மிக மிக முக்கியமானது. ஏன்னா நம்ம உடம்புலையே மிக அசுத்தமான பகுதி தலை தான். தலையில் வந்து எண்ணெய் சுரப்பிகள் நிறைய இருக்குது, அந்த செபேஷியஸ் கிளான்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அது சீபம்ங்கிற ஆயில வந்து சுரந்துக்கிட்டே இருக்குது. இந்த எண்ணெய் சுரப்பிகள் அளவுக்கு அதிகமாக தலையில் இருக்கிறதுனால அது எப்பவும் தலை பிசுபிசுன்னு இருக்கும். அந்த பிசுபிசுப்பு தன்மை இருக்கிறதுனால நம்ம சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய மாசு தூசு எல்லாமே வந்து தலையில்
ஒட்டிக்க வாய்ப்பு இருக்குது. அதில் தலைமுடியிலையும் தலைக்குள்ளேயும் படிய வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லோருமே தலை தினமும் குளிப்பது மிக மிக ஒரு ஆரோக்கியமான ஒரு முறை. ஒரு நேயர் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க? நான் கன்னியாகுமரில இருந்து ராஜேந்திரன் பேசுறேன். ராஜேந்திரன், சொல்லுங்க உங்க கேள்வியை சொல்லுங்க. அதாவது இப்போ தற்சமயம் கொஞ்சம் மழை பெய்யுதுல்ல, இதனால கொரோனா பரவதுக்குள்ள சான்ஸ் இருக்கா கூடுதலா? மருத்துவர் சொல்வார், இப்போ மழை பெஞ்சதுனால அதனால பரவுமான்னு கேட்கிறாரு. நல்ல கேள்வி. அதாவது இந்த கொரோனா வைரஸ் வந்து முன்னாடி வந்து தட்பவெப்ப சூழல், இப்போ நம்ம வெப்ப நாடுகளில் வந்து மிக அதிகமாக பரவாது, குளிர் பிரதேசங்களில் அதிகமாக பரவும், டெம்பரேட் ஜோன்ஸில் அதிகமாக பரவும், டிராபிக்கல் கண்ட்ரீஸில் அதிகமாக பரவாது அப்படின்னு ஒரு கருத்து இருந்தது. ஆனால் சிங்கப்பூர் போல தட்பவெப்பம் இருக்கக்கூடிய நம்ம நாட்டை போல தட்பவெப்பம் டிராபிக்கல் கிளைமேட் தான் சிங்கப்பூரில் இருக்குது. அங்கே வந்து தொற்று கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. அதே போல் இந்தியாவிலையும் தொற்று அதிகமாக தான் இருக்குது. ஆனால் வெளிநாடுகளில் செஞ்ச ஆய்வுகளில் வந்து 18 டிகிரி வரைக்கும் தான் அவங்க வந்து வெப்பம், அதை தான் அவங்க வந்து சம்மர் அப்படின்னு சொல்லி கணக்கு வச்சு பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஊரில் வந்து நார்மலாகவே 29 டிகிரி 28 டிகிரிக்கு மேலவே நம்மளுடைய சூரிய ஒளியினுடைய தாக்கம் இருக்குது. ஸோ நிச்சயமாக சூரிய ஒளியை நம்ம வெப்பம் அதிகமாக இருக்கும்போது இந்த ரெஸ்பிரேட்டரி வைரஸ், அதாவது நுரையீரல் தொற்று நோய்கள் எல்லாமே வெப்பம் அதிகமாக இருக்கும்போது, அதாவது கோடை காலங்களில் கொஞ்சம் குறைவாகவும் குளிர்காலங்களில் அதிகமாகவும் இருக்கும். ஸோ அதுதான் நமக்கு ஓரளவுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு குறிப்பிட்ட சதவீதமாவது நமக்கு உதவி செஞ்சுருக்குன்னு நம்ம உறுதியாக நம்பலாம். ஆனால் இடையில் அந்த கோடை மழை போல் ஏதோ ஒரு ரெண்டு மழை ஒரு தூரல் போட்டதுனால நமக்கு கொரோனா பாதிப்பு ரொம்ப அதிகமாக வந்துடும் அப்படிங்கிறது ஒரு அதீதமான கற்பனை, அப்படி ஏற்படாது. நமக்கு இந்த கோடை காலத்தில் நமக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டது நம்ம செஞ்ச ஒரு பாக்கியம்தான். அதாவது நமக்கு கொரோனாவுடைய தொற்றுனால் ஏற்படக்கூடிய தீவிரம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். இன்னொரு நேயர் இணைப்பில் இருக்கிறார். ஜோலார்பேட்டையிலிருந்து கவுன்சிலா தேவி, வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்க கேள்வியை மருத்துவர்கிட்ட கேளுங்கம்மா. வணக்கம் சார், நான் வந்து இங்க ஜோலாப்பேட்ல இருந்து பேசுறோம். ஜோலாப்பேட்ல இருந்து பேசுறோம் சார். சரிங்கம்மா, நீங்க டிவி வால்யூம குறைச்சிட்டு போன்ல பேசுங்கம்மா. சரிங்க மேடம். ஏ கொரோனால நிறைய பேர் வந்து இந்த கபசுர நீர் குடிங்கன்னு சொல்றாங்க. சரி, குழந்தைங்களுக்கு எவ்வளவு தருது, பெரியவங்களுக்கு எவ்வளவு தருது, வயசானவங்க இருக்காங்க, சரி, அம்மா ஒரு 85 வயசு இருக்காங்க, சரி, அவங்களுக்கு எவ்வளவு தரணும், சின்ன குழந்தைங்களுக்கு எவ்வளவு தரணும்னு எங்களுக்கு சரியா யாரும் சொல்ல தெரிஞ்சுங்க சார். சரி, இந்த கபசுர குடிநீர், ஆமாம், இந்த கபசுர குடிநீர் எப்படி நம்ம அந்த எல்லா இடத்துலையும் கிடைக்குது, அது பரவலாக நம்ம அரசாங்கமே கொடுக்குறாங்க. அந்த குடிநீரை வந்து நம்ம எப்படி தயாரிக்கணும், எப்படி அது ஒரு கஷாயமாக தயாரித்து எப்படி குடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு அரசு மிக விளக்கமாக எல்லா தளங்களையும் போட்டிருக்காங்க. இந்த ஆரோக்கிய சேது ஆப்லேயும் இருக்குது, நீங்கள் அதில் பார்த்து கரெக்டான முறையில் எடுத்துக்கலாம். அது வந்து எல்லாத்துலேயும் ரொம்ப விளக்கமாக கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது அதாவது அளவு வேறுபடும், அது நம்ம ஆரோக்கிய சேது செயலி மூலமாகவும் பல தளங்கள்லையும் தெரிஞ்சு தளங்கள்லையும் அவங்க ரொம்ப ரொம்ப துல்லியமாக கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லது. இப்போது அசிம்டோமேட்டிக் பேஷண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது 80% பேருக்கு இந்தியாவில் அறிகுறிகளே இல்லை, 90% கூட இப்போ ஒரு சமீபத்திய ஆய்வு கூறுகிறது. அப்படி இருக்கும் பொழுது அப்படிப்பட்டவர்கள் எப்படி தன்னை தற்காத்து கொள்ளணும், தான் கேரியராக இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ரொம்ப ரொம்ப நல்ல கேள்வி. கொரோனா பாதிப்பு அடைந்தவங்களில், இந்த COVID-19 நோய் தொற்று ஏற்பட்டவர்களில் 97% பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டால் கூட அவங்க நார்மலாக குணமடைந்துருவாங்க. சாதாரண சளி காய்ச்சல் மாதிரி அவங்களுக்கு வைத்தியம் பண்ணாலே அவங்க குணமடைஞ்சு வந்துடுவாங்க. 3% பேர் மட்டும்தான் தீவிரமான பாதிப்புக்கு உள்ளாவாங்க. இதில் எப்படின்னா, இந்த 3% பேருக்கு வந்து இந்த நுரையீரல் தொற்று அக்யூட் ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ்ஸாக மாறி அது வந்து அதுக்கும் வந்து நம்ம ஐசியூவில் நம்ம தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்த்து அவங்க முழுமையாக குணமடைஞ்சிருவாங்க. இறப்பு விகிதம் நம்ம நாட்டை பொறுத்தவரையில் ரொம்ப குறைவாக தான் இருக்குது. ஆனால் மிக மிக முக்கியமான ஒரு புள்ளி நீங்கள் சுட்டிக்காட்டின அந்த ஒரு புள்ளி என்னென்னா, இப்போது 80% மேற்பட்டவர்கள் ஏசிம்டமேட்டிக் கேரியர்ஸ், எந்த விதமான நோய் அறிகுறியும் இல்லாமல் இருக்கலாம். கொரோனா தொற்று வந்து வெறும் ஒரு சளி காய்ச்சல் இருமல் மூச்சு விட முடியாமல் இந்த நோய் தொற்றுகள் இல்லாமல் இந்த கொரோனா வைரஸ் வந்து இந்த SARS-CoV-2 அப்படிங்கிற வைரஸ்
வைரஸ் வந்து இரத்த குழாய்களையும் குடலையும் பாதிக்கக்கூடியது. ஸோ இரத்த குழாய்களை பாதிக்கிறதுனால ஸ்கின்ல சில அறிகுறிகள் ஏற்படலாம். லிபிடோ ரெட்டிகுலாரிஸ், கோவிட் டோஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அப்புறம் வந்து நம்ம சிக்கன் பாக்ஸ் மாதிரி ரேஷஸ் ஏற்படலாம். ஸோ ஸ்கின்ல ரேஷஸ் மாதிரியும் வரலாம். ரெண்டாவது குடல் பாதிப்பு ஏற்படுறதுனால ஒருமனை எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் வெறும் வயிற்றுப்போக்கு மட்டுமே கூட ஏற்படலாம். ஸோ இது மாதிரியெல்லாம் வந்து மக்களுக்கு பரவலாக தெரியாத அறிகுறிகள் இல்லாமல் ஒரு ஏசிம்டமேட்டிக் கேரியர்ஸாகவும் இருக்கலாம், தெரியாத சிம்டம்ஸ் உள்ளவங்களாகவும் இருக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம ஒரு வெளியில் நம்ம போகும்போது நம்ம எதிராளி யாராக இருந்தாலுமே அவர் கொரோனா பாதிக்கப்பட்டவராக தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். அதே மாதிரி அவரும் நம்மளை வந்து கொரோனா சமூக இடைவெளி தான் இதுக்கு மிக மிக சிறந்த உறுதி. ஏன்னா யாருக்கு கொரோனா பாதிப்பு இருக்குது யாருக்கு இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ வந்து தமிழக அரசில் நிறைய கொரோனா டெஸ்டிங் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ 100,000 பேருக்கு தாண்டி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மொத்த மக்கள் தொகைக்கும் கொரோனா டெஸ்டிங் பண்ணுறதுங்கிறது அசாத்தியம். ஸோ இது யாருக்கு பாதிப்பு இருக்குது யாருக்கு பாதிப்பு இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஸோ அதுக்காகத்தான் நம்ம அரசாங்கம் வந்து மிக மிக ஆரம்ப கட்டத்திலேயே இந்த தனித்திருப்பது, சமூக இடைவெளியை கடைபிடிப்பதுங்கிறது மிக மிக முக்கியமானது. அதை வந்து நிறைய பேர் அலட்சியமாக இது ஒரு விடுமுறைன்னு கருதிட்டு இதை வந்து ரொம்ப அலட்சியமாக எடுத்துக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. இது வந்து சமூக இடைவெளியை கடைபிடிப்பதும் தனித்திருப்பதும் மிக 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 முக்கியமானது. இந்த உலகத்தை காப்பாற்றவும் நம்மை காப்பாற்றவும் நம் நாட்டை காப்பாற்றவும் இந்த சமூக இடைவெளியை கடைபிடிப்பது இன்று மட்டுமல்ல இன்னொரு 6 மாதத்துக்கு இதை கடைபிடித்தா தான் நம்ம இதனுடைய பாதிப்புலேருந்து பெருமளவு மீள முடியும், பொருளாதார தாக்கத்திலிருந்து நம்ம மீள முடியும். ஒரு நேயர் இணைப்பில் இருக்கிறார், அயனாவரத்திலிருந்து லக்ஷ்மி. வணக்கம். வணக்கம் லக்ஷ்மி, உங்க கேள்வி கேளுங்க. எப்படி தயாரிக்கிறதுங்கிற அவசியம் பத்தி கேக்குறோம். அவங்களால அதுக்கான தரவுகள் இல்ல. எனக்கு ஏற்கனவே இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு முகத்துல, திருப்பி இதனால ஏதாவது பிரச்சனை வருமா என்னன்னு கேட்கலாம். முகத்துல இன்ஃபெக்ஷன் இருக்கு, இதனால ஏதோ பிரச்சனை வருமா? இன்ஃபெக்ஷன் ஆகி டைபாஸ் சர்ஜரி பண்ணாங்க மூக்குல. இல்லை, இதெல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு 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 வியாதி இருக்குது, அதுக்கு வந்து அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காங்க, அதனாலலாம் உங்களுக்கு இந்த கொரோனா நோய் தொற்று ஏற்பட வாய்ப்பு இல்லை. புற்றுநோய் சிகிச்சை எடுக்கிறவங்க, ஸ்டீராய்டு மருந்துகள், இம்யூனோசப்ரஸ், நம்ம எதிர்ப்பு சக்தியை குறைக்கக்கூடிய மருந்துகள் எடுக்கிறவங்களுக்கு தான் கொரோனா தொற்று எளிதில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கபசுர குடிநீர் தயாரிப்பது, அதை எப்படி உட்கொள்வது என்பதெல்லாம் வந்து மூளை முடுக்கு இருக்கக்கூடிய குக்கிராமங்கள் வரைக்கும் அது வந்து எல்லா தளங்கள்லையும் அது வந்து மிக பரவலாக நம்ம அரசாங்கம் வந்து எல்லா இடத்துலையும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களுடைய லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸில் கேட்டிங்கனாலே அதை பற்றின விவரம் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். ரொம்ப நன்றி டாக்டர். இந்த நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம். இது வரைக்கும் வந்த அத்தனை கேள்விகளுக்கும் தெளிவாகவும் நிறைய அறிவுரைகளையும் கூறியிருக்கிறீர்கள், மிக்க நன்றி. நேயர்களே, பொதிகை தொலைக்காட்சியின் இந்த முன்னெடுப்பு நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் ஒரு சிறப்பு புதிய வெளிச்சம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி நேயர்களே, வணக்கம்.